கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இந்த நிகழ்வுல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வர்ண முத்திரை, மிக அருமையான முத்திரை. இன்றைக்கு நிறைய நபர்களை பார்க்குறோம், நீரிழிவு, டயபெட்டிஸ், சுகர், இதெல்லாம் நிறைய நபர்கள் வாழ்க்கையில வளமாக, நலமாக, மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் இருக்கிறாங்க. இந்த நீரிழிவிற்கு நிரந்தரமான தீர்வு நமது கையிலேயே இருக்கின்றது, அதான் முத்திரைகள். மிகப்பெரிய பயிற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பயிற்சி நமது உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. அப்ப இந்த முத்திரைகள்ல வர்ண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது. இந்த வர்ண முத்திரையை தினமுமே நீரிழிவு உள்ளவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை, 2 நிமிடங்கள், ஒரு நாளைக்கு 10 முறை பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக கணையம் சிறப்பாக இயங்கும், மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கும். இந்த நீரிழிவு எதனால் வருகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மனதில் எழுகின்ற கவலைகள், கோபம், டென்ஷன், இதன் காரணமாக கணையம், அதில் 2 செல் இருக்கு, ஆல்பா செல், பீட்டா செல். பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. அந்த இன்சுலின் சுரக்கின்ற அந்த நிலையிலே ஒரு சில மாறுபாடுகள் ஏற்படுகின்றது. அப்போ மன அழுத்தத்தையும் இந்த முத்திரை சரிப்படுத்திடும், கணையத்தில் இருக்கக்கூடிய சுரப்பிகளையும் நன்றாக இயங்க செய்கின்றது. அப்போ மிக எளிமையான ஒரு முத்திரையை நம்ம பயிற்சி பண்ணிட்டு, உணவில் ஒரு ஒழுக்கம், பசிக்கின்ற பொழுது சாப்பிடணும், நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும், அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டு இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். உணவில் ஒழுக்கம் வாழ்க்கையில ஒரு உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ஓய்வு, அந்த இரவு 10 முதல் 3 மணி வரை நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரை, இதையும் நீங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டு இந்த வர்ண முத்திரையை பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா, நிச்சயமாக நீரிழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நீரிழிவு உள்ளவர்கள் மட்டும்தான் அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்காதங்க, ஒவ்வொரு மனிதர்களும் இந்த முத்திரைகளை, குறிப்பாக வர்ண முத்திரையை பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உடலில் நீரினுடைய தன்மை சமமாக இருக்கும். இப்ப இந்த முத்திரையினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்ப நம்ம வர்ண முத்திரை எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். முத்திரை செய்வதற்கு முன்பாக நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிடணும், இவ்வாறு நேராக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை 10 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கணும். முத்திரைகளை மன ஒருமைப்பாட்டோடு பயிற்சி பண்ணால்தான் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். இப்போ எப்படி முத்திரை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 கைகளையும் விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். சுண்டு விரல், பெருவிரல், அதனுடைய நுனியை சேர்த்துக்கணும், மற்ற 3 விரல் சேர்ந்து இருக்கணும். கண்களை மூடி சாதாரண மூச்சில் இயல்பாக இருக்கணும். நமது உணர்வை மட்டும் அந்த சுண்டு விரல், பெருவிரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த முத்திரை தான் வரண முத்திரை. 2 நிமிடங்கள் முதலில் பயிற்சி செய்கின்றவர்கள் 1 நிமிடம் பயிற்சி பண்ணுங்க. தொடர்ந்து பயிற்சி செய்கின்றவர்கள் 1 மாதம் ஆச்சுன்னா 3 நிமிடங்கள் இந்த முத்திரையில் இருக்கலாம். யாராருக்கெல்லாம் சுகர் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 2 நிமிடங்கள், 1 நாளைக்கு 10 தடவை பயிற்சி பண்ணுங்க. நமது கணையம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்தில் கைகளை வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். நேர்களே, இப்போ இந்த முத்திரை பார்த்தீங்க. இந்த முதிரையோடு சேர்ந்து உணவு, நீரிழிவு அதிகமாக உள்ளவர்கள் முருங்கைக்கீரை உங்களுடைய வாரத்தில் 1-2 நாட்கள் சாப்பாட்டில் அப்படியே உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் வாழைப்பூ 15 நாட்களுக்கு ஒரு முறை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாகற்காய் 1 வாரத்திற்கு 1 முறை உணவில் உணவாக, மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். வேப்ப இலை குழந்து, அது வந்து 15 நாட்களுக்கு 1 முறை காலையில் 4-5 இலைகளை பறித்து நன்றாக கழுவி அதை உணவில் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நவாப்பழை பழம் கிடைக்கும், அந்த நவ்வாப்பழத்தையும் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு அசனம், ஆசனம், முத்திரை, ஸோ இந்த முத்திரையும் பயிற்சி பண்ணுங்க, உணவிலும் இவ்வாறு ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நம் உடலில் இருக்கக்கூடிய கணையம் சிறப்பாக இயங்கும். இதுவரை நீங்கள் உங்களது நம்பிக்கையை மாத்திரை மேல் வைத்திருக்கலாம், இனி முத்திரை தான் நமது முதல் மாத்திரை. நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணுங்க. இந்த பயிற்சியை நீரிழிவு உள்ளவர்கள் மட்டும் செய்யணும்னு சொல்லலை, எல்லா மனிதர்களும் பயிற்சி பண்ணணும். சிறியவர் முதல் பெரியவர் வரை, எவ்வளோ வயதானாலும் நமது கணையம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நீரிழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல முத்திரை, அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். முத்திரை செய்வோம், மாத்திரை தவிர்ப்போம். நன்றி, வணக்கம்.